ஹலோ கா இஸ் நான் தான் உங்கள் கவின் அண்ணா வரார் வெளியோடு அப்படின்னு சொல்லிட்டு கோ ட்ரெய்லர் ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெறித்தனமா இருக்கு கா உலகமே திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கு ஸோ இந்த டீசர் எப்படி இருக்கு அதை பத்தின ஹிடன் டீடைல்ஸ் ட்ரால்ஸ் எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ஜாய் பண்ணுவாங்க இதாண்ட இந்த உலகத்திலேயே சிறந்த டைம் ஆன கெவின் மீம்ஸ் டைம் வீடியோக்குள்ள போயிருவோம் கெட் செட் கோட் பக்கல் அப் கோ ட்ரெய்லர் இஸ் லேண்டிங் இவர் ஸ்கிரீன் ஆன் ஆகஸ்ட் செவன்டீன்த் அப்படின்னு போட்டாரு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே தெரிக்க விட்டாரு ஐஸ் ட்ரெய்லர்ல விபி ட்ரெய்லர் அன்எக்பெக்டட் ஃப்ரம் தளபதி விஜய் விபி காம்போ கிரேட் விஷுவல்ஸ் ஈவன் பிஜிஎம் ஃபயர் திஸ் இஸ் கோயின் டு பி தி பிகஸ்ட் பிளாக் பஸ்டர் தளபதி கெரியர் கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்குன்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்கறாங்க ட்ரைலர் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு வருமா இந்த மைண்ட் இஸ் ப்ளோயிங் அந்த மாதிரி இருக்கு இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுடா தல தளபதி ஃப்ரெண்ட்ஷிப் கோல் ஆமா அதே டைலாக் அவரும் சொன்னாரு தல ரெஃபரன்ஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலி ஆயிட்டாங்க வேற மாதிரி இருக்கு கைஸ் ட்ரைலர் போர் டிஃபரன்ஷியேடு செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸ் லிட்டில் டச் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா கோட் இருக்கு போலயே ஏதோ சிங்கிள்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போனா கூட ட்ரைலர் வந்து காப்பாத்திருச்சு ஆக்டிவேட்டட் ரெடி வாழ சுருட்டிரு அந்த மாதிரி நீ வாழ எவனும் சுருட்டவே முடியாதுடா சிக்னேச்சர் தளபதி மேனரிசம் பாத்தீங்கல்ல எல்லா எல்லாத்தையும் விபி ப்ரோ உள்ள வச்சிருக்காரு சூப்பர் ப்ரோ ஹூ டிட் பெட்டர் டிஏஜிங் கோட்டு வெங்கட் பிரபுவா கேஎஸ் ரவிகுமார் ரவிக்குமார் ஆதவனுக்கு அப்படிங்கிறாங்க இந்த லுக் தான் ஒரு மாதிரி இருக்கு ஒருவேளை கதையோட பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இதை தான் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுங்க ஒரு சீன் ட்ரைலர்ல வந்துச்சு பாருங்க அந்த அனிமேஷன் சீனு வேற மாதிரி வருமா அந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடிச்ச நாளைய தீர்ப்பு பூவே உனக்காக பத்ரி திருமலை போக்கிரி வேலாயுதம் தலைவா ஜில்லா தெரி மெரிசல் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் லியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கெட்டப் செஞ்சு அந்த அனிமேஷன்ல வந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு கைஸ்

ஏதாவது ஏதோ ஃபைட் பண்ணி தெரிக்க விடுறாரு வேற மாதிரி அதோட கோட் ஹிந்தி தெலுங்கு ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வித்தியாசமா இருந்துச்சு பிளான் பி இருக்கான்னு கேட்டா பிளான் ஜி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் இம்பாசிபிளோட மியூசிக் ஹம் பண்றாரு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு தமிழ்ல பாட்டு பாடிட்டு இருந்தாரு அதுவும் நல்லா இருந்துச்சு டிவம் டூ பே ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கல்ல மருதமலை மாமணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்துச்சு தமிழ் ட்ரெயிலர் ரெண்டிங்கா தெலுங்கு ட்ரெயிலர் ரெண்டிங்கா தமிழ் தான் இல்லி ரெஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாளைய தீர்ப்பு இப்ப இருந்தாரு இதுல இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான அண்ணாவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு தோனி சமான் பீக்கு வயசாயிருச்சு ஸ்குவாட விட்டு போய் பல வருஷம் ஆச்சு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் யோசிக்கிறீங்களா அவனுக்கு வயசே ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அச்சோஹி லுக்ஸ் இன் டீனு அண்ணா சின்ன வயசுல இப்படி இருக்க மாட்டாரே என்னடா இது எங்க அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க இருந்தாலும் இதே ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு இன்னொரு தலையோட ரெஃபரன்ஸ் விஜய் ஸ்வீரிங் டெஃபினெட்லி நான் டி ஷர்ட் போடு தலை ஏகே ரெஃபரன்ஸும் இருக்கு தலை தோனி ரெஃபரன்ஸும் இருக்கு இதை வேற என்னடா வேணும் தளபதி படத்துல அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க ஆடுங்கடா என்ன சுத்தி வெர்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு போக்கிரி வெர்ஷன் போக்கிரி ட்ரிபியூட்டிங் அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிருக்காங்க அதை பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இங்கே பிரபு டெலிவரிங்க ப்ராமிஸ் டஃப் நவர் சீன தளபதி ஃபார் ஷோர் லைன் சால்வ் சொல்ல என்ன டைல் கார்டு சும்மா வெறி தனமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க விருப்பமா இருந்துச்சு வருமா பொருள் அந்த மாதிரி இருந்துச்சு வருமா அந்த மாதிரி அமையா இருந்துச்சு கைஸ் இட் இஸ் நாட் நார்மல் கோட் இட் இஸ் வாக்கிங் கோட் அப்படிங்கிறாங்க கோட்டுனா அந்த பயம் இருக்கணும்டா தமிழ்நாடு ஃபுல்லா கோட்டு தான் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க எங்க திரும்பினாலும் ஆடுதான்டா போக்கிரி தமிழ் யோ டிபி மாம்சே தியேட்டர் பிளாஸ்ட் ஷோர் ஆமா தெறிக்க விடுவாங்க தியேட்டர்ல என்ன ஆக போதோ தெரியல இத வந்துருச்சு இல்ல ட்ரால் மைக்கிள் ஜாக்சனே ப்ரூனோ மார்ஸ் வரிசையில் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தி டிஏஜிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா என்ன ஆகுதுன்னு மேன் ஹோல் ட்ரெய்லர் லுக்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் சும்மா திருவிழாவா கொண்டாட வேண்டியதுதான் கொண்டாடிட்டு இருக்காங்க கோ டு வேற லெவல் வின்டேஜ் ஸ்டஃப் இஸ் பேக் ஹாலிவுட் ஸ்டஃப் லோடிங் எக்ஸ்பெக்டேஷன் கோயிங் டு பி ஹை யுவன் மியூசிக் செப்டம்பர் ஃபைவ் கோ டு திருவிழா ஸ்டார்ட்ரா சும்மா விசில் போட வேண்டியதுதான் கோ டு ட்ரெய்லர் டே மீ டேர்னிங் மை அனில் மூடு அண்ணனின் கோட்டு மாநாடு மற்றவங்களா வழி அப்படின்னு சொல்லிட்டு வலி விட்டு போயிட்டாங்க கில்லி வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலை மாமலின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு காமெடி இருந்துச்சு பிரேமா பாருங்க சொல்லிட்டு ஆல்வேஸ் ப்ரோ ஓ லயனா தெரியாம எல்லாஸ்ல சுத்திட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒரே டைலாக்ல அண்ணன் நடிச்ச அத்தனை படத்தையும் ஹிட் லிஸ்ட்ல சேர்த்து விட்டேன் பாத்தீங்கல்ல ஓ நீங்க அப்படி வரீங்களா சரி அதோட சிக்ஸ்டி நைனும் நல்லா இருக்கும் சிக்ஸ்டி நைன் எப்பவுமே ஹிட் தானே சேபாக் சீக்வன்ஸ் சின்ன கோ ட்ரெய்லர் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட கேமியா இருக்குமோ எதிர்பார்க்கிறாங்க கடைசியில பார்த்தா ஏகோட கேமியா வந்துருமாமா அது எப்படி இருக்கும் ரித்தனமா இருக்கும் ட்ரெய்லர்லயும் இவனு ஆஹா இவன் லேட்டஸ்ட் இன்னும் சுத்திட்டு தான் இருக்காங்க ட்ரைலர் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஆளுங்க பழக்க தவசத்துல இவன ட்ரால் பண்றாங்க மங்காத்தா கில்லி ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க பண்டிகா கொண்டாடுங்க ஓடு ரெஃபரன்ஸ் இருந்தா போதும்டா படம் தன்னால ஓடுங்கிட்டு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு விபி ப்ரோ ஹவ் சீன் திஸ் ஒன் ஹேவ் சீன் திஸ் ஒன் இட்ஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு விவேகம் பில்டப் சீனை காட்டிட்டாங்க கக்கிட்டாண்டா வன்மத்தை அந்த மாதிரி மங்காத்தா

அந்த பிஏப்பவும் நடந்திருக்கு அப்ப டைம் டிராவல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க இதை டிராவல் மாதிரியே இல்லையே கோலிவுட் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியே சரியான கெட்டப்பு கெட்டப்லாம் சும்மா அழுது ஃபோர் செகண்ட் டைட்டில் கார்டு கிரேட்டர் தன் என்டையர் ட்ரெயிலர் கரெக்டா சொன்னீங்க இதை பார்த்து தான் அப்படியே புல் அரிச்சு போச்சு கைஸ் கோட் ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ் எம்ஐ மேட்சா இருக்குமாமா ஏன்னா சைட்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஜெர்சி போட்டு ஃபீலிங் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ சிஎஸ்கே மேட்ச்ல போய் அண்ணன் ஏதோ பண்றாரு ரீட்டிங்லேயே வெறியிருது தளபதி ஃப்ரெண்ட்ஷிப் மூவிஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு பேரா இருந்தாவே படம் ஹிட்டு அப்படிங்கிறாங்க சூப்பர் தளபதி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாரிஸ் முன்னூறு கோடி லியோ அறுநூத்தம்பது கோடி கோட் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிறாங்க கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ்ரா சிக்ஸ்டி எயிட்டும் ஆயிரம் கோடி அடிக்கும் சிக்ஸ்டி ரெண்டாயிரம் கோடியே அடிக்கண்டா சிக்ஸ் நைனுக்கு அத்தனை பேர் ஃபேன் இருக்காங்க பாதி ட்ரைலரே முடிஞ்சிருச்சு என்னடா இன்னும் ஆளை காணும்னு பார்த்தேன் பிரேம்ஜி வந்துட்டாருல உடன்பிறப்பு இல்லாம ஒரு ட்ரைலரு ஒரு படமா நடக்கவே நடக்காது வெங்கட் பிரபு படத்துல வந்துட்டார்ல ஒரிஜினல் வில்லன் மோகன் இல்லாதா விபி ப்ரோ ஆமா இவரை பார்த்தா அந்த அளவுக்கு டெரரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு படத்தோட பாக்கும்போது இருக்குமோ பாப்போம் டைட்டில் கார்டு கார்டு சினிமா ஆமா லியோ தான் பெஸ்ட் டைட்டில் கார்டு மாதிரி இந்த டைட்டில் கார்டு மாதிரி ஜெமினி மேன் கான்செப்ட் இதோ வந்துட்டாங்கல்ல ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன் சரி வெங்கட் பிரபுனா கண்டிப்பாச்சும் எடுத்து வச்சிருப்பாரு அதை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி வச்சிருவாரு அதுதான் புத்திசாலித்தனம் எழுதி வச்சுக்கோங்க தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வசூல் சாதனை அண்ணா பதிவு செய்வார் ட்ரைலர் நெருப்பு மாதிரி இருக்கு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் தான் ஆயிரம் கோடி அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்க மாவரசாம ஓட்டிரு அப்படிங்கிறாரு அரித்தனமான எடிட்டு தம்பி லுக்கு நல்லா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறண்டா என்னங்க லியோ லுக்ல இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்வல் ஏஜென்ட் ஆஃப் ஷீல் கோட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மார்வல் யூனிவர்ஸ்ல போய் சேர்ந்து வரமா இப்ப இருக்கும் லாக்டின் லோடப் விபி சூப்பரா குக் பண்ணிட்டீங்க சூப்பர் அனதர் டாடாடா சேஸ் லோடிங் இன் கோட் போலியே ஆமா கோட்லயே சேசிங் சீனா இருக்கு சூப்பர் கோட் வில் சர்வ் அஸ் தி ஷார்ட் ஆஃப் ஃபேர்வெல் டு விஜய் சர்ஸ் சினிமேட்டிக் ஜேர்னி ஓ அப்ப எல்லா படம் ரெஃபரன்ஸும் வைப்பீங்களா சூப்பருங்க அப்ப படம் சூப்பர் ஹிட் கில்லி ரெஃபரன்ஸ் பாட்டு பாடிட்டே வந்தாருல நல்லா இருந்துச்சு கடைசியா ஈபினா குக்குடு நாட்டு தளபதி இட்ஸ் சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பரத்தை டிஏஜிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் ட்ரெயிலர்ல வைக்காம இருந்திருந்தா ஒருத்தர் கூட ட்ரால் பண்ணிருக்கவே முடியாது நைன்டீன் இயர்ஸ் சேலஞ்ச் ஃப்ரம் போக்கிரி டு கோட் பாருங்க கண்ணுல இன்னும் அதே வரி ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணனுக்கு யூ கேன் ட்ரை டு பிளே வித் சிம்பா ட்ராலர்ஸ் அண்டில் த அரைவல் ஆஃப் முஃபாசா ஆமா அந்த வயசான கெட்டப் ஏதோ சம்பவம் பண்ண